Hello friends, welcome to VJ's vlog. VJ's vlog channel la innikku pathina Saturday vlog da neenga paakaporinga. Kaalaila vande oru 6:30 pola aayiduchu. Anga paarenga andha building la pura la romba kootama parandu podu kaalaila andha sandosathila. Adha paakumbode romba nalla irundhadu. Adha da konjam video edukalaantu eduthen. காலையில் பாருங்கள், சூரியன் நல்லா எழும்பி மேலே எழும்பி வராரு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக ஒரு ரம்யமாக இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு கொடுத்தேன்னா லெமன் ரைஸு, அப்புறம் வந்து அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டினது போக மீதி இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால காலையில் நாங்கள் விரதம். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியானம் வாழையில் விருந்து தான் செய்வேன். அதை கூட ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் சனிக்கிழமானா. நாங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா துளசியும் கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த கோயில். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் அலோட் கிடையாது, சும்மா வெளியே மட்டும் ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தட்டைப்பயிர் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக முளை வந்தது வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்திருக்கு. நார்மலாக தட்டைப்பயிரை அப்படியே சமையல் செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி முளைக்கட்டி, எந்த ஒரு பயிர் வகையாக இருந்தாலும் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு இதில் வந்து பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா வேக வச்சு ஒரு கடையல் மாதிரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா பருப்பு நல்லா சீக்கிரம் வெந்து வரும், அதுவும் இல்லாமல் விளக்கெண்ணெய் வந்து நல்ல டைஜஷன் ஆகும் உடம்புக்கு, ரொம்ப நல்லது. அதனால் வந்து விளக்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா ஒரு குக்கர் போட்டு மூடி அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுறலாம். நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்படிதான் வெந்திருக்குது. அது ஓபன் பண்ணும் போதே வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து ஒரு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா. அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து வடகம் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. உங்களுக்கு வடகம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்போட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த வடகம் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் இந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சாம்பார் செஞ்சோம்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வதக்கி விடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா தட்டைப்பயிறு கடையல் ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாங்கள் விரதம் இருந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். அதில் தான் நான் உங்களுக்கு இப்போ ரெசிபிலாம், நான் செஞ்ச ரெசிபிலாம் நான் உங்களுக்கு பரிமாறி காட்டுறேன். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன் சனிக்கிழமையானா. இதில் பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம், சிகப்பவல் பாயாசம், தயிர், தக்காளி ரசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் பீட்ரூட் பொரியல். அடுத்தது லெமன் ஊறுகாய். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப எங்கள் மரத்துலேருந்து கொண்டுட்டு வந்த பழம், அதில் தான் ஊறுகாய் போட்டிருந்தேன். இதனுடைய ரெசிபி வீடியோவும் நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் தட்டைப்பயிறு கடையல், அப்புறம் அப்பளம். இதுதான் நான் எங்களுடைய சனிக்கிழமை வாழையில் விருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.